வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு வர இருக்கக்கூடிய 8ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி, வேலூர் பள்ளி கொண்டால நம்மளுடைய அன்னைக்கு மிகப்பெரிய ஆலயம் உருவாக்கும் பணியை ஆரம்பிக்கிறாங்க. பூமி பூஜை போட்டு அதுக்கு உங்களை வரவேற்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. வேலூர் திரிசக்தி வராகி பீடம், ஐயா வராக குருஜி அவங்களோட நல்ல ஆசியாலையும் நல்ல ஒரு பெரிய பூஜையினாலும் தான் நம்ம இந்த விளக்கு கடையவே வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தோம். உங்களுக்கு இந்த விளக்கு கடையில வாராகி வந்து பிரதான தேவதையா, முதன்மையான தேவதையா உட்கார்ந்துருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அன்னைக்கு ஐயா தொட்டு கொடுத்த எல்லா விஷயமுமே ரொம்பவே துளங்கும். அதுக்கு வந்து இந்த விளக்கு கடையுமே ஒரு மிகப்பெரிய சாட்சி. அதுக்கு என்னைக்குமே வந்து நாங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் ஐயா பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இன்னும் ஸ்பெஷலாக சொல்லிட்டு போனால், எல்லா இடத்துலையும் வசதியானவங்களுக்கு தான் முதன்மையான வாய்ப்பாக இருக்கும், ஆனால் இங்கே வந்து எல்லா தரப்பு மக்களையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடிய இடம் அப்படின்னா அது திரிசக்தி வாராகி பீடம் தான். அதுலேயுமே இன்னும் சிறப்பு அம்சம், திரிசக்தி வாராகிக்கு இன்னுமே சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னா அது வந்து இந்த திரிசக்தி வாராகி பீடம் தான். நம்மளுடைய முன்னோர்களோ அல்லது நம்மளுடைய பழைய ஜென்மாக்கள்ல இருந்து நாம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற கர்மாக்களை நீக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது வந்து திரிசக்தி வாராகி பீடத்தை தான் சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேரு இன்னைக்கும் விளக்கு கடைக்கு கால் பண்ணி கேக்குறீங்க, வேலூர் வாராகி பீடத்தோட அட்ரஸ் கொடுங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அங்க போயிட்டு வந்து எனக்கு அதுக்கான என்னோட பிரச்சனைகளுக்கான தீர்வும் கிடைச்சது அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஐயா வந்து எந்த பணமும் எதுவுமே பெறாம பண்றாரு. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம கடையில விளக்கு கடையில இருந்து வாராகி விளக்கு எல்லாம் நிறைய போகும்போது என்கிட்ட ஒரு சில பேர் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. நம்ம சாதாரண ஒரு ஆளு, நான் எப்படி உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன்ற மாதிரி, அம்மா நீயே எனக்கு ஏதாவது காட்ட மாட்டியா, நீ யாரையாவது சொல்ல மாட்டியா, நான் எப்படி இவங்க என்னை நம்பி இவ்வளவு பெருசெல்லாம் சொல்றாங்களே, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே, நான் யோசிச்சுட்டு இருந்த காலத்துலதான் எனக்கு ஐயாவோட அறிமுகம் கிடைச்சது. நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லயே நிறையவே வந்து சேஞ்சஸ் பார்த்துருக்கேன் ஐயாவோட வரவுக்கு அப்புறம், அவருடைய தரிசனத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வராக குருஜி தான் எங்களுடைய குருஜி. அவர் வந்து திரிசக்தி வராகி அன்னைக்கு வேலூர் பள்ளி கொண்டால மிகப்பெரிய ஆலயம் அமைக்கிற பணியில இருக்காரு. ஸோ நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும், இப்போ நம்மளுடைய தஞ்சாவூர் வராகி அம்மனை பார்க்க போகும்போதா இருக்கட்டும், அந்த கோவிலெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, இது எப்படியெல்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் தான் அன்னை வாராகிக்கு இங்கே கட்ட போகிறாங்க. ஸோ அந்த அதில் வந்து நம்மளுடைய காணிக்கையும் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐயாட்ட நான் பர்மிஷன் கேட்டேன், ஐயா நான் வந்து இதுக்காக நான் பேசட்டுமா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுமா அப்படின்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அம்பாளுக்கு ஒரு பெரிய திருக்கோவில் ஆரம்பிக்க போறது, கட்ட போறாங்கன்றது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா அதை நான் ரொம்பவே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அம்பாள் அவளுக்கு வேணுங்கிறத அவளாவே பண்ணிப்பா. ஸோ அவளுக்கு வேணுங்கிறது யார் யார்கிட்ட இருந்து வரணுமோ அதுவுமே அவள் அருளாலதான் நடக்கும். நம்ம நினைச்சாப்புல கொண்டு போய் காணிக்க கொடுத்துட முடியுமா, அல்லது நான் இந்த திருப்பணியை நான் எடுத்து செஞ்சிட முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. அதுக்கு அவளுடைய அருளும் அவளுடைய அனுமதியும் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். அப்பேற்பட்ட திருப்பணி இன்னும் வரக்கூடிய நம்மளுடைய பரம்பரை பரம்பரையே போய் வழிபடக்கூடிய திருக்கோவிலா அமைய போகுது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய திருக்கோவிலுக்கு நம்மால முடிஞ்ச காணிக்கையை நம்ம கண்டிப்பா செலுத்துவோம். அந்த பூமி பூஜைக்கு எல்லாருமே தவறாது வந்து கலந்துக்கோங்க. காலையில 5 மணியிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் நம்மளுக்கு அங்க வந்து எல்லா தெய்வத்துக்குமே வந்து அங்க யாகம் நடத்துறாங்க. ஒவ்வொன்றையும் பிரிச்சு அவ்வளோ அழகா நடத்த போறாங்க. காலையில 5 மணியிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அன்னதானம் இருக்கு. நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா, நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க அங்க காணிக்கையா செலுத்தலாம். என்னால வேலூர் வரைக்கும் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க விளக்கு கடைக்கும் வந்து உங்களுடைய காணிக்கையை செலுத்தி நீங்க ரெசிப்டும் வாங்கிக்கலாம். அதை நாங்க ஐயா கிட்ட சேர்த்துடுறோம்.
இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. நம்ம நாளைக்கு நம்மளுடைய பரம்பரை பரம்பரையா நம்மளுடைய பசங்க அங்க போய் பார்க்கும் போது இதுல எங்களுடைய குடும்பத்தோட பங்களிப்பும் இருந்தது அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படும். அந்த புண்ணியம் நம்மளுக்கு காலங்காலமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடையும் அன்னை வாராகியோட அருள் வந்து இன்னைக்கு யாருக்கும் சொல்லவே தேவையில்லை. எல்லாருமே வாராகியதான் வழிபடுறாங்க. ஏன்னா அம்பாள் வந்து எனக்கு அந்த அந்த தெளிவை கொடுத்தது வராக குருஜி தான். நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே கேட்ட ஒரே க்வெஸ்சன் இதுதான். எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, ஆனா எனக்கு ஐயா கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, என்னை எதுக்கு செலக்ட் பண்ணா, நான் என்ன, எனக்கு அந்த அம்பாளை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க ஐயா. ஆனா நாங்க எங்களுடைய கடையில இருந்து ஐயாவை மீட் பண்ண போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 10,000 வராகிக்கு மேல கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ நான் எனக்கு எப்படி இது நடக்குதுன்னே தெரியலை அப்படின்னப்போ அவர் சொன்னார், அம்பாள் உன்னை செலக்ட் பண்ணியிருக்காமா, அவளால் தான் இதெல்லாம் நடக்குது, அவள் உன் ஓ மூலமாக நிறைய வீட்டுக்கு போகணும்னு இருக்காமான்னு சொல்லிட்டு அம்பாள் பற்றின அத்தனை சந்தேகங்களையுமே நான் கேட்காமலேயே இத்தனைக்கு இதெல்லாம் வாய்விட்டு பேசவே இல்லை. அவர் முன்னாடி உட்கார்ந்த உடனேயே மடதிருந்த வெள்ளம் மாதிரி எனக்கு அம்பாளுக்கான அத்தனை சந்தேகத்தையும் தீர்த்து கொடுத்தாரு. ஏன்னா ஒரு காலத்தில் வாராகி வந்து ஒரு ஒரு செலை விற்கிறதுக்கு வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ யாரோ ஒருத்தவங்க தான் கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 25 to 50 வராகி கூட நம்மளுடைய விளக்கு கடையில இருந்தே போறாங்க. எந்த கடைக்கு போனாலும் வாராகி வந்து விற்பனைக்காக வீட்டுக்கு போறதுக்காக தயார் நிலையில இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய மிராக்கள். உண்மையை சொல்லணும்னா நாங்கள் இந்த பிராஸ் மார்க்கெட்ல இருக்கோம் இல்லையா, விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி இந்த 3 தெய்வத்துக்கு அப்புறம் ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் ஒரு ஒரு அடுத்த ஒரு சாமி சிலை பெருசா நிறைய செய்யறாங்க அப்படின்னா அது வந்து வாராகி அம்மனுக்கு தான். அது வந்து எல்லாருமே இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஏன் தன்னைய வந்து அம்பாள் இப்படி வெளிப்படுத்திக்கிறா இப்போ அதுவும் இந்த காலகட்டத்துல அப்படின்னு நான் கேட்காமலேயே ஐயா எனக்கு சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம். இந்த காலகட்டம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கு. அதுல வந்து 2018 அப்புறம் இன்னும் 40-50 வருஷத்துக்கு நின்று பேச போற தெய்வம் நம்மளுடைய அன்னை தான். அவளுடைய அனுமதி இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நம்மளுடைய குல தெய்வம் எல்லாரோட அருளாலையும் தான் அவகிட்டயே நம்ம போக முடியும். அவகிட்ட போயிட்டோம் அப்படின்னா நம்ம கேட்கறது எல்லாமே உடனே நடக்கும் அப்படின்றது தான் வந்து எனக்கு ஐயா கொடுத்த அந்த ஒரு அறிவுரை. அதுக்கு முன்னாடி கூட விளக்கு செய்யலாமா வேண்டாமா அந்த தயக்கம் எல்லாம் இருந்தது. அந்த தயக்கத்தை எல்லாத்தையுமே தவிடு கொடியாக்குனாரு. அந்த ஃபர்ஸ்ட் மீட்ல நான் அவரை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் சந்திப்புலயே அவ்வளவு சந்தோஷமா அவர் என்னை வரவேற்த விதம், அவர் என்னை என்கிட்ட பேசின அந்த விதம், காலங்காலமா நான் அவர் கூடயே இருந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கும் ஐயா கூட நான் நெருங்கி எல்லாம் பேசுற பழக்கமோ அல்லது அடிக்கடி கால் பண்றதோ கிடையாது. ஏதாவது முக்கியமான தேவை இருக்குன்னா மட்டும்தான் ஐயாவுக்கு கால் பண்ணுவேன். அப்ப என்னுடைய போனை எடுத்து என்னுடைய கஷ்டத்தை வந்து என்னுடைய பிரச்சனைகளோ ஏதோ ஒண்ணு அவர் அங்கிருந்தே சொல்லுவாரு. எனக்கு அழகா சொன்னாரு, தீட்சையில 3 வகை உண்டு, நீ வந்து 3வது வகமா, நான் வந்து நீ வந்து ஆமை மாதிரி தான், நான் இங்கிருந்தே உனக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு வாரு. அவருடைய சிந்தனையில நான் இருக்கேன் அப்படின்றதே வந்து என்னுடைய குடுப்பின அவருடைய அருளாலதான் எனக்கு அம்பாள் வந்து இங்க வந்து ஒரு பிரதான தேவதையா அமையக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. அது அவரும் சொல்லல, நாங்களும் நினைக்கல. இந்த பூஜை போடுற வரைக்கும் கூட நான் அப்படி ஒரு நினைப்பே கிடையாது அம்பாளை வந்து இங்க பிரதான தேவதையா வைக்க போறோம்னு. ஆனா அப்படி நடந்ததும் கூட அவளோட அருளாலதான். சோ அவளோட அருளால நம்ம வந்து அவளுக்கு காணிக்க செலுத்துறதுக்கு நம்மளுக்கு கொடுப்பின இருக்கா அப்படின்றத நம்ம சிந்திச்சு கண்டிப்பா நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எல்லாருமே இதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும் செய்யணும். அவ்வளவு அழகா நிறைய வந்து சாமி வந்து அந்த கோவிலுக்குள்ள வரப்போறாங்க. நிறைய தெய்வங்கள் அதுக்குள்ள அந்த கோவிலுக்குள்ளேயே திருக்கோவிலுக்குள்ளேயே தனித்தனி சன்னதியா வரப்போகுது. அது வந்து மிகப்பெரிய கோவிலா இருக்க போது அதனுடைய நம்மளுடைய பங்களிப்பு ஒரு செங்கலா கூட இருக்கலாம், ஒரு மூட்டை சிமெண்டா இருக்கலாம், அல்லது ஒரு மூட்டை மணலா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு பங்களிப்பு நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாருடைய அடியார்கள் நம்மளுடைய வாராகி பக்தை வாராகி சேனா அப்படின்னு எல்லாம் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அவங்களுடைய பாதங்கள் எல்லாம் பணிந்து உண்மையிலேயே இந்த வாராகி திருக்கோவில் ரொம்ப பெருசா வரணும் அப்படின்னு அம்பாளையும் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவளோட அருளாலதான் அது நடக்க போகுது. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் சந்திக்கிறேன். வேலூர்ல 8ஆம் தேதி பள்ளி கொண்டால நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். வாங்க அன்னையோட அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.